கை கொடுங்க சார். சூப்பரா ஓட்டுனீங்க சார். எப்படி சார் இருக்கு கிளாஸ் ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது சார். அது நீங்க நீங்க 20 நாளா வந்து மெதுவா மெதுவா 30 கிலோ சொல்லிட்டு இன்னைக்கு 21 நாள்ல ஃபீட் வச்சு 100க்கு போறது ரொம்ப இப்ப இந்த ஸ்பீல ஓட்டுவீங்க நினைச்சு பாத்தீங்களா சார்? நினைச்சுங்க பார்க்கவே இல்ல சார். இது போல ஓட்டு நினைச்சு பார்க்கவே இல்ல. ரொம்ப சூப்பர் சார். இப்ப எப்படி சார் இருக்கு கிளாஸ்? கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். நான் எவ்வளவு பயந்ததுன்னா அந்த பயல எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க சார். இப்போ ரொம்ப நல்லா தைரியமா இருக்கு. அப்படிலாம் ஆனா இப்ப வரும்போது இப்ப இந்த ஸ்பீடு கிளாஸ்ல ரொம்ப பயமா இருந்தது இல்ல? ஆமா சார். இப்ப போகும்போது பாருங்க புரியுங்களா, பயமே இருக்காது. சரி புரியுங்களா, இதுதான் வந்து எல்லாம் எங்க சொல்லுவாங்க சார், என்னோட நீண்ட நாள் கனவு சார். இல்ல ஏன்னா உங்களுக்கு நீண்ட நாள் கனவு தான். ஏன்னா லைசன்ஸ் வாங்கியே 10 வருஷம் ஆச்சு. கார் ஓட்டுவோனாங்கிறதே இதா இருந்தது. இப்ப இவ்வளவு ஸ்பீட்ல ஓட்டுறீங்க புரியுங்களா, இதுதான் சார். இதுதான் வந்து எல்லாம் சொல்லுவாங்க சார், நான் இந்த ஸ்பீட்ல ஓட்டுவேன்னு தெரியும் சார், ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல ஓட்டுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல சார். புரியுங்களா, இப்ப பாருங்க, இப்ப மெதுவா போகும்போது கொஞ்சம் அதிகமா திருப்பினா கூட ஒன்னும் ஆகாது. இப்ப இவ்வளவு ஸ்பீட்ல வரும்போது மெதுவா திருப்பினா எப்படி ஆகுது பாத்தீங்களா? அதுதான் வந்து மெதுவா திருப்புங்க, மெதுவா திருப்பு. இப்ப இந்த மாதிரி ஸ்பீட்ல போகும்போது ஒரு கையில புடிச்சு திருப்பினா எப்படி சார் திருப்ப முடியும்? முடிய முடியாது சார். அது ஒரு செகண்ட்ல அது வண்டி சீறிக்கிட்டு போகுது இல்ல. இதெல்லாம் வந்து அந்த ஹுண்டாய் கார் கம்பெனி மேனேஜர் சொன்னாரு சார், நீங்க சொல்ற மாதிரி ஸ்டேரிங் ரெண்டு கையில புடிச்சா தான் இந்த ஸ்பீடுல கண்ட்ரோல் பண்ண முடியுது. நம்மளுடைய கண்ட்ரோல் வண்டி நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா, அப்ப ஒரு கையில பிடிச்சா அதுதான் வந்து நிறைய சென்ட்ரல் மீடியத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுது புரியலாம். இப்ப இத்தனை நாள் வரைக்கும் புரியலாம், 30 ஸ்லோவா போய்கிட்டு இருந்தோம் ஸ்லோவா போறது. ஒவ்வொரு பாயிண்ட் ஒன்னொன்னுக்கும் அந்த கோடு கரெக்டா அந்த ரெண்டு அடி விட்டு நீங்க போகணும். அதே போல எந்த ஒரு சின்ன ஒரு இருந்தாலும் பிரேக்ல காலவீங்க நீங்க. ஃபுல் சொல்றது பிரேக், பிரேக் எந்த ஒரு யாருனா கிராஸ் பண்ணி போறாங்க யாருனா இது போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரேக், பிரேக் காலவீங்க, கிளட்ச் இங்க அந்த ஆக்சிலேட்டர் கிட்ட போவாதீங்க. எது வேணாலும் ஃபர்ஸ்ட் பிரேக் வந்துருங்க சொல்றீங்க சார். அது ரொம்ப நம்ம சேஃப்டியா நம்மளோட மனசுல அது வந்து பறிஞ்சிடும். எது வந்தாலும் டக்கு நம்ம நம்ம தானா நம்ம காலையே அது பிரேக் கிட்ட வந்துடும். அதுதான் நீங்க அந்த 20 நாளா நீங்க அதான் சொல்றீங்க, பிரேக்ல கால பிரேக்னா இவ்வளவு வண்டி வேகமா போகுது பிரேக்ல கால வைக்க அமுக்காது அமுக்காது அமுக்காதுன்னு அவங்க கரெக்டா அவங்க ரூட்டம் குறைச்சிட்டு அது பிரேக்ல இருந்து கால எடுத்து நம்ம ஆக்சிடென்ட் கூட போயினே இருக்கலாம். அதுவரை ஒரு ஒவ்வொரு கீருக்கும் நீங்க இவ்வளவு ஸ்பீட் சொல்லிக்கிறீங்க, அது நம்ம ஆக்சிடென்ட் கொடுக்காமயே ஒவ்வொரு கீருக்கும் வந்து 50ல இருந்து ஃபர்ஸ்ட் கீருக்கு 50 போகுது, செகண்ட் கீருக்கு 30 போகுது, ஃபோர்த் கீருக்கு 30-45 போகுது. அது போல அந்த வண்டிக்கே அந்த வேகம் இருக்கு சொல்ல நம்ம எதுக்கு ஆக்சிடென்ட்ல இது கொடுக்குறது? அப்படியே பிரேக்கில் கால வச்சுமா சார் போயிருக்கு, நம்ம ரூட் கிளியர் ஆகணும், நீட்டா ஆக்சிடென்ட் கொடுத்து போயினே இருக்கலாம். அந்த இது எனக்கு 20 நாள் கொடுத்தா அது புரிஞ்சதே சார். அது புரியலாம். இதுதான் வந்து இன்னொருத்தர் இந்த ஸ்டேட் பேங்க் மேனேஜர் விட அடுத்த லெவல்ல இருக்காரு. அவரு சொன்னாரு சார், நீங்க சொல்ற விதமே சார் சூப்பரா இருக்கு சார். ஆக்சிடென்ட் வந்து காலை எடுங்கன்னு நீங்க சொல்லவே இல்லை, பிரேக்ல காலுவீங்க, பிரேக்ல காலுவீங்க, பிரேக்ல காலுவீங்க, என்ன சொல்றீங்க புரியலாம் அப்படின்னு சொன்னாரு. கை விடுங்க சார். சூப்பர். நீங்க எப்படி சார் இருக்கலாம் சார்? சூப்பரா இருக்கு சார், மறக்க முடியாத நாள் சார். இதுதான் எல்லாம் சொல்லுவாங்க சார், சார் இந்த மாதிரி கிளாஸ் கொடுக்குறீங்க சார், உங்ககிட்ட எந்த கண்ட்ரோலுமே இல்லையே சார். பாருங்க ஏதாவது எந்த கண்ட்ரோல் இருக்குதா? அப்ப பாருங்க, அது நம்மளுடைய சொந்த கார்ல இப்ப பசங்களும் எக்ஸாம் எழுதுற பசங்க எல்லாம் இப்ப வந்து அவங்க சொந்த படிச்ச ஸ்கூல்லயே பரீட்சை எழுதுறது அவங்களுக்கு தைரியமா இருக்கும், பழகின ஸ்கூல் போறாங்க. நீங்க அதே போல நம்ம சொந்த கார்லயே சொல்லி தரீங்க, ரொம்ப நமக்கு திருப்தியா இருக்குது. அந்த எல்லா இதுவும் நம்ம கத்துக்க முடியுது. நீங்க வேற அந்த டிரைவிங் போற டிரைவிங் போற கிளாஸ் போனா அவங்க புல் கண்ட்ரோல் அவங்க வச்சுன்னு இருப்பாங்க. நம்ம கிட்ட இது வந்து 95% நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்கு சார். நீங்க ஒரு 5% தான் நீங்க பாத்துக்கணும், மத்த எல்லாம் நம்ம ஓட்டுறதுக்கு ஃப்ரீயா கொடுக்குறீங்க. ஆனா நம்ம எல்லாம் கத்துக்க முடியுது புரியல. இதுதான் சார். அப்ப பாருங்க, நான் வந்து கனவுல கூட நினைக்கல நான் கார் ஓட்டுவேன்னு, அவ்வளவு பயமா இருந்தேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் புரியல.
அப்ப பாருங்க அவ்வளவு பயமா இருந்தேன் நானு. இப்ப இந்த கார்ல ஒரு கண்ட்ரோலும் இல்லாம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுத்தது இல்லாம ஸ்பீடு கிளாஸ் வேற. இப்ப இந்த ஸ்பீடு கிளாஸ் கொடுக்காமே வந்து உங்களுக்கு கத்து கொடுத்தேன்னு வச்சுங்க, நீங்க சிட்டில நல்லா ஓடி இருப்பீங்க. அப்புறம் ஊருக்கு போறோம் அப்படிங்கும் போது போகும்போது மிஸ்டேக் நடக்கும். அந்த மிஸ்டேக் எல்லாம் நடக்க கூடாது. அப்படின்னா நீங்க வந்து எங்க வேணாலும் ஓட்டிட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கிளாஸ். ரொம்ப நன்றி சார். சார் ஏதோ கடவுள் கொடுத்துருக்காங்க சார். சூப்பர் இந்த பக்கம் வரக்கூடாது. அழுத்துங்க அழுத்துங்க சார், நல்லா அழுத்துங்க. போங்க அப்படியே சென்டர்லயே போங்க. போங்க போங்க, போய்கிட்டே இருங்க. போயிட்டே இருங்க சூப்பர் அழுத்துங்க போங்க. போங்க கொஞ்சம் ரைட்டு அழுத்துங்க, நல்லா இன்னும் அழுத்துங்க. அப்படியே சென்டர்லயே போங்க. அழுத்துங்க நல்லா. இப்ப அங்க டேனிங் வருது இல்ல சார், பிரேக் காலேஜ் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் போங்க. இன்னும் தூவா இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் போங்க. கொடுங்க, ஆசை கொடுங்க. அழுத்துங்க அழுத்துங்க, போதும் பிரேக் காலேஜுங்க. அழுத்துங்க போங்க, அப்படியே சென்டர்லயே போங்க. பிரேக் காலிச்சுங்க. ஆரன் ஆரன் கொடுக்காதீங்க, இப்ப கொடுங்க. ஆரன் கொடுங்க கொடுங்க, ஆச்சு கொடுங்க கொடுங்க. போங்க போங்க, அப்படியே சென்டர்ல போங்க போங்க. போங்க ரைட்ல போங்க போங்க, கொடுங்க ஆச்சு கொடுங்க. அழுத்துங்க நல்லா, அழுத்துங்க. அவ்வளவுதான், சூப்பர். அழுத்துங்க அழுத்துங்க, அப்படியே மெதுவா லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க. ஆரம் கொடுங்க கொடுங்க, ஆசை கொடுங்க. அழுத்துங்க அழுத்துங்க, ஆச்சு லிட்டரு ஆச்சு லிட்டரு தான் அழுத்த சொன்னேன். இப்ப பிரேக் அழைச்சுங்க, இன்னும் கொஞ்சம் ரைட்டு பிரேக் அழைச்சுங்க. கொடுங்க ஆசை கொடுங்க, போங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற சிகப்பலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.